அண்ணா எவ்வளோ சாப்பிட்ருப்போம், நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த இடமே ஒரு இதாக இருக்கு, கலகலன்னு இருக்கு இடமே. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சல்மான். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சல்மான். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து மாயவரத்துக்கு. நான் ஒரு ஒர்க்காக மாயவரம் வந்திருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அன்றைக்கி காலையிலேருந்து செஞ்ச வேலை, ஒரு வேலைக்கு நினச்சி நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம். நம்ம நினச்ச எந்த வேலையுமே நடந்திருக்காது. இப்போ அந்த மாதிரி ஒரு டே தான் எனக்கு இன்றைக்கி. நாங்கள் ஒரு பிளானில் வந்தோம் மாயவரத்துக்கு, நிறையா பிளானில் வந்தோம், எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ கிடச்சது தான் இந்த ஹோட்டலு. நாங்கள் வந்து இது வந்து யாரும் சொல்லி அனுப்பல, அவங்கள எங்களை வந்து இன்வைட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நாங்கள் கூகுளில் பார்த்து 4.1 ரிவ்யூன்னு நினைக்கிறேன், கூகுள் ஸ்டார்ஸு. ஸோ இங்கே வந்தோம், இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக ஆனால் வேறு லெவலில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. எப்படின்னா நம்ம ஊர்லலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனால் 1953 58 கிட்டத்தட்ட 63 வருஷமாக வச்சுருக்காங்க இப்போது இந்த ஹோட்டலு, ஒரே இடத்துல இருக்குது. அதுவும் இந்த இடத்துல வந்து நிறையா ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கதா சொல்கிறாங்க. எல்லாமே நான் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ. ஸோ சாப்பிட்றப்ப அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெறும் 60 ரூபா தான் மீல்ஸு, அன்லிமிட்டட் மீல்ஸு, ப்யூர் வெஜிடேரியனு. இப்போலாம் வந்து அன்லிமிட்டட் மீல்ஸு ப்யூர் வெஜிடேரியனுங்கிறப்போ அது ரொம்ப அதிகமான காசு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நானும் சரி எல்லாருமே சரி. ஒரு 60 ரூபாய்க்கு என்ன என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். சல்மான் 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 இதா சார் சல்மான் கான் கட்டி. ரெண்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு, இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ஃப்ரீயான பிறகு ஷூட் பண்ணிக்கணும்னு சொன்னோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் மீல்ஸ் மட்டும்தான், நான்வெஜ் கிடையாது, ஃபுல்லாக வெஜிடேரியன் மீல்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷமாக இவங்க 63வது வருஷம். செம்ம பட்ஜெட் மீல் தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா இந்த சுச்சுவேஷன், இந்த 2021 வந்து 60 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் மீல்ஸுங்கிறது, அதுவும் இவ்வளோ ட்ரெடிஷனான ஹோட்டல்லங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்குலாம் மேலாயிடுச்சுன்னா அது வந்து அப்படியே மாற்றி அந்த 50 வருஷத்தை ப்ரொமோட் பண்ணி நிறைய காசு வாங்குவாங்க, அதான் யூஸ்வலாக நடக்கும். ஆனால் இங்கே வந்து அதே ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுறாங்க. 60 ருபீஸ்ங்கிறது இப்போது வந்து ஒரு சாதாரண விஷயம். ரெண்டு வகையில் கூட்டு வைக்கிறாங்க, ஒரு ஊறுகாய் எல்லாமே இருக்குது. 60 ரூபாய்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தபிளானது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா அலைஞ்சிட்டோம் இன்றைக்கி. சாம்பார் நல்ல ருசியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட 60 வருஷமாக ஒரு ஹோட்டல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலே அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கேற்ற டேஸ்ட் தான் இங்கே இருக்குது. நான் இங்கே விசாரித்தேன், இந்த ஊருக்கு வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடாமல் போக மாட்டாங்களாம். ஆனால் ஹோட்டலோட செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. இது வந்து நான் வாழைக்காய் தானே. ஸோ இது வந்து ஒரு வாழைக்காய் கூட்டு, அன்லிமிட்டெட். எத்தனை மணிக்கு நான் முடியும், எப்பவுமே யூஸ்வலாக எத்தனை மணிக்கு முடிச்சு? 2:30 2:45 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் சாப்பாடே, முடிஞ்சிடும் சாப்பாடு. 60 வருஷமா எப்படி ஒரே இது, எப்படி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சாப்பாடு கொடுக்கறது ஒரு மகத்துவமான விஷயம், பசியை போக்குற ஒரு விஷயம், ஒரு ஆத்மார்த்தமா செய்வோம் எப்பவுமே. சாப்பிட்ற பொருள் வந்து அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்குது. எங்கள் அப்பாவோட ஒரு ஆத்மார்த்த விஷயம், இந்த பொருளையும் விலை கம்மியான பொருளை வாங்கக்கூடாது. சில கல்ல மாவுலேருந்து அரவ கல்ல மாவு, எங்கள் பக்கோடா வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். பக்கோடா, வெங்காய பக்கோடா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். அதுக்கும் 2:30 2:45 அந்த பக்கோடாலாம் முடிஞ்சிடும். இட்லி இல்லாமல் இப்போ நாங்கள் கிரைண்டர்லேருந்து எல்லாமே வீட்டில் மாவு அரைக்கனால, வீட்டில் மாவு அரைக்கிறதுனால ரொம்ப ப்ராப்பராக மாவு இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஹோட்டலுங்கிறதப்போ அதில் ஏதாவது ஸ்பெஷலாக இல்லைன்னா மக்கள் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. அதுதான் ஒரு இந்த மாட்டுப்பால் விஷயம், அதே சொல்லிடுறேன். மாட்டுப்பாலில் தான் இப்போ டீ, மாட்டுப்பாலில் தான் டீ போடும். பற்றாக்குறைக்கு பாக்கெட் பால் வாங்குவோம். எப்போவுமே மாட்டுப்பால் தான். இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க, அதே மாதிரி இவ்வளோ ஓப்பனாக யாரும் பேச மாட்டாங்க. மாட்டுப்பால்னா மாட்டுப்பால்னு மழுப்பிடுவாங்க. ஸோ அந்த நேர்மை தான் காலையில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் காஃபி. ஏன்னா வந்து விலை வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் வந்து நம்ம பகுதியில் உள்ள எல்லாரும் விவசாய மக்கள். ஸோ இதான் அவங்க சொன்ன ஸ்பெஷலான பக்கோடா. ப்ரோ ப்ரோ சொன்னாப்புல யார் பெரிய ஆள் வந்தாலும் இங்கே சாப்பிட்டு தான் போவாங்க. எம்எல்ஏ எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க.
60 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. 60 ரூபா ஒரு மீல்ஸ். ஏன்னா எங்கள் ஊர்லேயே இப்போ சும்மா நார்மல் மீல்ஸ் 80 ரூபா விற்கிது. எங்கள் பகுதியில் வந்து விவசாய மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதுக்காக அந்த ஒரு பேஸ்க்காக இப்போ நார்மலான விலையில் லாபம் அதிகமாக எதிர்பார்க்க வேணாம், நல்ல விஷயத்தை கொடுப்போம். லெமன் எந்த சால்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், லெமன் சால்ட்டு அஜினோமோட்டோ. மற்றபடி எலுமிச்சை மழை இருந்தால் லெமன் ரைஸ் போடுவோம். ஒரு வீட்டில் வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதுக்கு அதே ஈக்குவலாக அது ஈக்குவலாக பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே அந்த அஜினோமோட்டோங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு ரெண்டு வச்ச பிறகு மூணாவது வாட்டி வச்சுக்கிட்டா அந்த திகட்டிடும். சாம்பார் டீ ஒன்று குடிச்சிருப்போம். ஈவினிங் காய்ச்சி எல்லாமே ஹோம் மேடு, எல்லாமே வீட்லேயே. இங்கே பால் வந்து லோக்கலில் எல்லாரும் இங்கே எடுத்துவீங்க, மாட்டுலேருந்து மாட்டு பால். இது என்ன கூட்டினது? இது சவ்வு இந்த கோர்ஸெல்லாம் ஓகே 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 கதம்பு கூட்டு அவியல் மாதிரி அவியல் நல்லா இருக்குல்ல கூட்டு சூப்பராக வீட்டில் பார்த்தோம் நிறைய பேர் போகிறாங்க. ஆமாம், இது நானே எனக்கு எப்படி கூகுளில் நம்ம ஹோட்டலை பற்றி மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உற்சவட்டே பார்த்துட்டு தான் என்ன சொன்னாங்க. அது நிறைய ரிவ்யூஸ் நிறைய பேர் நல்லா சொல்லியிருப்பாங்க, நல்லா ஸ்டாரும் இருக்கும். கூகுள்லேயும் கூகுளில் நியர்லி 4.1 ஸ்டார் கிடச்சிருக்கு இந்த ஹோட்டலுங்க. இதுவும் நல்லா பக்கடாவும் நல்லா சூப்பராக இருக்கீங்க. இதுக்கு நாங்கள் நிறைய போட்டுட்டு தான் இருப்போம், அதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இறங்கிக்கிட்டே இருக்குது சாப்பாடு. அதான் முதல் முதல் இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ அந்த சாப்பாடோட வேலை உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இல்லை, ஃபஸ்ட்டில் தான் மீல்ஸ்லாம் போடல நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்பா தாத்தா கூட்டம் அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ரைஸ். உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா? கொஞ்சம் ஒன்று வேணும் வத்த குழம்பு மட்டும். வத்தக்குழம்பு சைவ சாப்பாடு ஒரு ஆர்டர் இருக்கு தானே? ஃபஸ்ட்டு சாம்பார், அப்புறம் வந்து வத்தக்குழம்பு, ரசம், மோர். வத்தக்குழம்பா? ஆ, நல்லா இருக்குண்ணே, எல்லாமே நல்லா இருக்கு. வத்தக்குழம்பு நல்லா உரப்பாக இருக்கு. மெயினான விஷயம் இவங்களோட கவனிப்பு தான் சொல்லணும். என்ன சொல்கிறேன், கவனிக்கிற விதம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வீட்டில் வந்து விருந்தாளியை கவனிக்கிற மாதிரி கவனிச்சு நல்லா இருக்கு. நான் காரமாக தான் சாப்பிடுவேன். ஐயா, ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது? காசு, அந்த காலத்து காசு. அந்த காலத்தில் வெள்ளக்காரம் கேட்டோம், அதில் வந்து ஒரு 10 ரூபாய் இருந்தாலே ஒரு டீ கடையாக தான் வச்சோம். டீ கடை வச்சிடலாம். 1958 10 ரூபா இருந்தால் டீ கடை வச்சிடலாமா? அப்போலேருந்து பாரம்பரியமாக இது இந்த கடை தான் உங்களுக்கு தொழில். எனக்கு தொழில், ஆனால் எங்கள் பசங்களுக்கு வேறெல்லாம் படிக்க வைக்க இவனும் எல்லாம். ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. 60 ரூபாய்க்கு வந்து நல்லா திருப்தியான சாப்பாடாக தான் இருந்துச்சு. கவனிப்போம், நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எங்கள் பேர் நாலு பொண்ணு வேணுங்க. திருவாரூரில் ஒரு பொண்ணு, அது கூட இலக்கியான்னு திருவள்ளூர், சென்னையில் முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இந்த இடமே ஒரு இதாக இருக்கு, கலகலன்னு இருக்கு இடமே. ஏவிசியா? டி ராஜேந்தர் படித்த காலேஜ் அருகில். ஒரு தலை ராகுல் பிறக்கல. ஒரு ஹாய் சொல்லிருங்க நம்ம மக்களுக்கு. எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? நான் வந்து 2008-2005 கல்லூரில படிக்க, ஏசி கல்லூரில படிக்கிறேன். நான் ஒரு யூஜி ஒரு 3 வருஷம், பிஜி ஒரு 2 வருஷம் படித்தேன். 2012 இயர் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சைடு வந்தேன்னா அண்ணன் தான் சாப்பிடுவேன். உணவு ஒரு பக்கம் டேஸ்ட்டு அது 100% இருக்கும். அது இல்லாமல் உபசரிப்பு. இப்போ நான் வரைச்சே வாங்க அப்படின்னு உபசரிப்பு. பாக்கெட்டில் பணம் இல்லைனாலும் கூட நம்ம போய் என்ன சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்தளவுக்கு ஒரு பழக்க வழக்கம் அண்ணன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது பணம் இல்லைனா கூட நம்ம கடையில் சாப்பிட்டு போகலாம். கண்டிப்பாக வள்ளலார் பார்த்தேன், வள்ளலார் பேஸ் பண்ணி பண்ணுறீங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து குடும்ப கடை. அது நீங்கள் பேசுகிறது அது வரைக்கும் கேட்காதே, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஒரு ஃபேமிலியாக நடத்துகிறாங்க. தலைமுறை தலைமை, தாத்தா, பையன், அடுத்த பேரை. ஸோ அந்த ட்ரெடிஷன் வரப்போ ஒரு கடைக்குட்டி சிங்கம் படம் பார்க்குற மாதிரி இருக்கு நமக்கு ஃபீலிங்கு. வாங்க, தாத்தா வந்து 2 பையன் இருந்தாலும் இந்த ஒரு கடை தான், தனித்தனியாக கடை வச்சுட்டார்ல. ஸோ நான் எப்பயுமே வெஜிடேரியன் சாப்பிட்டா மோர் சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டேன்.
ஸோ ஃபினிஷிங் டச்சாக மோர் சாப்பிட்றோம் நீ. ஆனால் எவ்வளோ சாப்பிட்ருப்போம், நிறைய ஆக்சுவலி சும்மா சாப்பிட்டா கூட இல்லை, நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்களா, நிறையா இறங்கிக்கிட்டே இருக்கு. கவனிப்பு நல்லா கவனிப்பாங்க. நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், கூகுளில் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு கடை தான் இருக்கும் அது 60 வருஷமாக இருக்கே வர. ஆனால் இங்கே வந்தோடனே என்னோடய மனசு டோட்டலாக மாறிடுச்சு அந்த ஃபீலிங்கே. நான் வந்து உங்கள்கிட்ட பேசினப்போ கூட நீ இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, எதுக்கு எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்பா வந்து பேர்லாம் நேம்லாம் வச்சுக்கல. இந்த கடைக்கு பேர் வந்து வேப்ப மரத்து கடை, பஞ்சாயத்து போடு கடை, அப்படி பழைய கடை, புள்ள கடை, பெரிய கடை, எதுனாலும் இந்த கடை. இப்போ நான் வந்ததுக்கு அப்போ தான் சரி ஒரு நேமை மென்ஷன் பண்ணுறேன், என் வைத்தியநாதன். அதை ஷார்ட்டாக என்விஎன்னு மாற்றி என்விஎன் போட்டல்னு. இது வந்து இந்த மோர் வந்து எப்படி, இந்த ஃப்ரெஷ் மோர் அன்னன்னைக்கு தான் இது இது பண்ணுவேன். இன்றைக்கி மோரோட டேஸ்ட் தெரியுது, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. அப்பா சாப்பிடக்கூடாது. சாரங்கபாணி, சாரங்கபாணி பாலா இருக்குல்ல, சாரங்கபாணி. ஓகே, சாரங்கபாணி அப்படிங்கிறவர் வந்து தமிழுக்காக போராடி உயிரை வந்து ஒரு இது பண்ணாரு. ஏவிசி காலேஜில் தான் படிச்சிருக்காரு. ஸோ இந்த கடைக்கு ஆப்போசிட்ல தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட. டி ராஜேந்தர், ஈரோடு மகேஷ், ஈரோடு மகேஷ்லாம் இங்கே படித்தவர் எங்கள் கடை கஸ்டமர். ரொம்ப நாள் அவர் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து வந்தால் கூட எங்கள் அப்பா கையில் கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம். வாங்க வாங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் தான் எல்என்டியில் ஒர்க் பண்ணுங்களா? எல்என்டியில் ஒர்க் பண்ணுங்க. எல்என்டியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. மோர் மட்டும் இல்லை, மோர் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு மோர் ரொம்ப பிடிக்கும். தயிரை விட நான் மோர் தான் நல்லா நிறையா குடிப்பேன். தயிர் வேலைலாம் எடுத்து வரேன், பசுமாட்டு பால் தயிர் தான். அதுவும் இது ஃப்ரெஷ்ஷு. ஆ, போதும் போதும். நீயா நானால் ஒருத்தங்க சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் வேலையை விட்டீங்க அப்படிங்கிறப்போ 2 லட்சம் ரூபா சம்பளம் தரத்துக்கு தயாராக இருந்தாங்க, நான் வேலையை விட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ எல்என்டியில் வேலை பார்த்துட்டு எப்படி? இல்லை இல்லை, ஏதோ அப்பா அம்மா கடை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அது கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி மறந்துடும் நான் சாப்பிடுறப்ப, ஆஹா போனாடி ஒருத்தங்க சொன்னாங்களே, நான் மறந்துட்டு இப்படி அப்படியே டவுட் வந்துடும் எனக்கு அங்க. விரும்பி சாப்பிடுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனாலதான் இதை விரும்பி இந்த கடையை மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, இதுல போய் வாங்கிட்டு வா. விவசாயிகளுக்கு பிடித்தமான ஹோட்டல். ஆமா, விவசாயிகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஹோட்டல். ஓகே गाइस, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஃபுல்லா பாத்துるீங்க, நம்ம சாப்பிட்டது எல்லாத்தையும் பாத்துるீங்க. இந்த ஹோட்டல்ல நாங்க வந்தப்போ வீடியோல சொன்ன மாதிரி தான், இந்த ஹோட்டல்ல நாங்க வந்தப்போ சம்மர் ரஷ்ஷா இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் எதுக்கு ரஷ் டைம்ல போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் செட்டில் ஆனோம், சாப்பிட ஆரம்பிச்சோம், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்ல சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கூகுள பார்த்தா வந்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்கிட்ட இந்த வீடியோலாம் எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த ஹோட்டலில் கலப்படமே இருக்கக்கூடாது. சில ஹோட்டல்லலாம் ருசிக்காக நிறையா எசன்ஸ் சேர்ப்பாங்க, நிறையா அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஹோம்மேடு. இங்கே வந்து தாத்தா, பையன், பேரன், வீட்டில் இருக்க லேடிஸு எல்லாருமே காலை சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்றாங்க, மதியான சாப்பாடு, நைட் சாப்பாடு எல்லாமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டா தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு லாஜிக்கில் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சாரங்கபாணியை பற்றி சொன்னது நிறைய, இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை இந்த ஹோட்டல்லேருந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தால் விசிட் பண்ணுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லொக்கேஷன் நான் போடுறேன்.
மாயவரத்துல மெயின்ல தான் இருக்கு இது ரொம்ப பெரிய ஏவிசி காலேஜ் பக்கத்து ஏவிசி காலேஜ் நம்ம ஏவிசி காலேஜ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் ஏவிசி பக்கத்துல இருக்கீங்க வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்ட்லெஸ் எபிசோட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்